ഹായ് ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു ഡേറ്റ പ്ലസ്. നമ്മളൊരു മുഖ്യം എവിടെ നമ്മൾ പാപ്പം mRNA വാക്സിൻ, അപ്പോൾ കോവിഡ് എടുക്കുന്ന വാക്സിൻ ഇപ്പോൾ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தோன்றது. வேக்சின் mRNA வேக்சின்டா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். சயின்டிஃபிக்காக பார்ப்போமா mRNA வேக்சின், mRNAண்டா என்ன, mRNA வேக்சின் எப்படி தொழில்படுதுண்டு. இப்போ காண்மல் நீங்கள் கோவிஷீல்டு, சினோஃபார்ம் அப்படின்னு நிறைய வேக்சின்லாம் வந்திருக்கு. ஒவ்வொன்றும் தொழில்நுட்பத்தில் வந்திருக்கு, ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பத்தில். கோவிஷீல்டுன்றது வெக்டர் பேஸில் தயாரிக்கப்பட்டது, இன்னொரு வைரஸ்லேருந்து அடினோ வைரஸுக்குள்ளே வந்து இந்த கொரோனா வைரஸ் ஸ்பைக் ப்ரோட்டீன் உருவாக்குற ஜீனோம் வந்து இன்டர்கிரேட் பண்ணி உருவாக்குறாங்க கோவிஷீல்டு. அப்படியே சினோஃபார்ம், பிவிசரன் நிறைய விஷயங்கள் இருக்குது. mRNA என்று mRNA நார்மலாக mRNA வந்து டைரெக்டாக பாடி அக்செப்ட் பண்ணாது, அது டைரெக்டாக போட்டோம் லைசன்ஸ் அழிச்சு விட்டுரும். அதை நாங்கள் ஒரு என்கேப்சுலேட் பண்ணி, ஒரு லிப்பிட்டுக்கு என்கேப்சுலேட் பண்ணித்தான் அனுப்பணும், அனுப்பினா தான் பாடி இதை ஏற்றுக்கொள்ளும். இப்படி எப்படி இது வேலை செய்யணும்னு நாங்கள் பார்ப்போம். இருக்கா ஓகே பாருங்க, அனிமேஷனில் பார்ப்போம். இப்போ சார்ஸ் கோவிட் வந்து ஒரு சார்ஸ் கோவிட் டூ ஒன்றுன்னு ஒரு கொரோனா வைரஸில் ஏற்படுற ஒரு இன்ஃபெக்ஷன், கொரோனா வைரஸ். இது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீனை வச்சு தான் உங்களுக்கு கரங்களுக்கு போகும். அதில் வந்து இது mRNAன்னு சொல்கிறோம், இதான் mRNA, மெசஞ்சர் RNAன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், டிஎன்ஏல உள்ள தகவலை பெற்று ரைபோசோமை பயன்படுத்தி ப்ரோட்டீனை தோக்கும், ப்ரோட்டீன் தோக்கும் தெரியும் உங்களுக்கு. mRNA மெசஞ்சரோட தகவலை கடத்துறது தான் mRNAன்னு சொல்லுவோம் நாங்கள். சரியா, இப்போ இந்த mRNA எப்படி நாங்கள் mRNA எப்படி வேக்சின் நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், mRNA நாங்கள் ஒரு சொன்ன மாதிரி நேரடியாக அந்த mRNA வந்து உள்ளுக்க போய் அந்த ப்ரோட்டீன் ஸ்பைக் ப்ரோட்டீனை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் mRNA. அந்த அந்த கொரோனா ஸ்பைக் ப்ரோட்டீனில் உருவாக்குறது தான் mRNA ஹெல்ப் பண்ண போதும். ஸ்பைக் ப்ரோட்டீன் முக்கியம். அப்போ ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படி அந்த mRNA சுற்றி நாங்கள் ஒரு கேப்சூல், என் கேப்சூல் போட்டு வேக்சினாக உள்ளே அனுப்புகிறோம். உள்ளே அனுப்பி நடக்கணும்னா உள்ளே போய் அப்படியே எல்லாம் அலைசிஸ் பண்ணி ரைபோசோம் ரீட் பண்ணி, ரைபோசோம் வந்து ரீட் பண்ணி அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை உற்பத்தி செய்யறக்குரிய அந்த தகவலை கொடுத்து ஸ்பைக் ப்ரோட்டீன் உருவாகும். ஸ்பைக் ப்ரோட்டீன் உருவாக கலங்கள்லேருந்து வெளிப்படும். ஓகே, இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை கண்டோம்னா எங்களில் இம்யூன் சிஸ்டம் அந்த பாதுகாப்பு பொறுமுறை வந்து சும்மா இருக்காது. பி செல், டி செல்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டான எல்லாம் சேர்ந்து அந்த பொறுமுறை உருவாக்கி பாதுகாப்பு பொறுமுறை வந்து அரட்டப்பட்டு ஆன்டிபாடிஸ் உருவாகும். இந்த ஆன்டிபாடிஸ் கவர் பண்ணும்போது ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகி இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை வந்து கவர் பண்ணி அழிச்சு விட்ரும். ஓகே, அப்போ அது வந்து நார்மல் கொரோனா வைரஸ் வரமே பாடி நிற்கும், கொரோனா இன்ஃபெக்ஷன் என்னாச்சு இதை அழிச்சு விட்ரும். ஓகே ஓகே, எங்களை இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த இம்யூனிட்டியும் உருவாக்கி விட்ரும், இம்யூனிட்டியும் உருவாகிடும். இந்த இதுதான் இந்த சிஸ்டம். ஓகே, அப்போ mRNA வேக்சின் மூலமாக இப்படி தான் எங்களை பாடி வந்து எதிர்ப்பு உருவாக்கி அந்த இம்யூன் ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்ணி, பிறகு உண்மையாக கொரோனா வைரஸை திரும்ப இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அப்படிக்கு தெரியும் இதுதான் வர்றாம் பாறாங்கிறது திரும்ப அழிக்கிறக்கூடிய ஆன்டிபடி உருவாகும். அது பிளாஸ்மா செல்லு ஆன்டிபடி உருவாகும், மெமரி செல்லு மெமரியில் இருக்கும். இருந்து எங்களை இம்யூன் மெக்கானிசம் என்ன ஒரு பிடியை போட்டுருக்கேன், பார்க்காத பார்க்கலாம், லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி அப்படினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு டெக்னாலஜி சம்பந்தம் இல்லை ஹெல்த் சம்பந்த விஷயத்தில் அடுத்தபடி சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.